ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் புதினா பற்றி பார்ப்போம். மஞ்சள் காமாலை, வாதம், வறட்டு இருமல், சோகை, நரம்பு தளர்ச்சி ஆகியவற்றிற்கும் புதினா கீரை சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. வாயில் ஏற்படும் நாற்றம் அகலும், பசியை தூண்டும் மற்றும் மலச்சிக்கலை நீக்கும். பெண்களின் மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் முக்கிய பிரச்சனைகள் தீர புதினா கீரை உதவுகிறது. நம் உடலில் உள்ள இரத்தத்தை சுத்தமாக்கி அசைவ உணவு மற்றும் கொழுப்பு பொருட்களை எளிதில் ஜீரணமாக்குகிறது. கர்ப்ப காலங்களில் பெண்களுக்கு அடிக்கடி தோன்றும் வாந்தி ஏற்படுவதை தடுக்கவும் இதனை பயன்படுத்துவது உண்டு. கடுமையான வயிற்றுப்போக்கின் போது இதை துவையலாக செய்து சாப்பிட்டால் வயிற்று கோளாறுகள் அகலும். தசை வலி, நரம்பு வலி, தலைவலி, கீழ்வாத வலிகள் போன்றவற்றிற்கு புதினாவை நீர் விடாமல் அரைத்து பற்று போட்டால் அவர்களின் தீராத வேதனை குறையும். புதினா சாறை முகத்தில் தடவி வர முகப்பரு உள்ளவர்களும் வறண்ட சருமம் உள்ளவர்களும் நல்ல பலன் கிடைக்கும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க புதினாவை நிழலில் காய வைத்து பாலில் சேர்த்து கொதிக்க வைத்து டீக்கு பதிலாக அருந்தி வரலாம். இந்த முறையில் புதினா சாறு தயாரிக்கலாம். அதாவது தேவையான பொருட்களை பார்ப்போம். புதினா இலைகள் ஒரு கைப்பிடி, பொடித்த வெல்லம் 2 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. புதினாவை கழுவி சுத்தம் செய்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து அரைத்து வடித்துக் கொள்ளவும். இதனுடன் எலுமிச்சை சாறு, சீரகப்பொடி, வெள்ளத்தூள், உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து கலந்து பரிமாறவும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.